ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லியோ கேமிங். நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் வந்திருக்க புதுசாக வந்திருக்க சீட் கோட்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சீட் கோடும் இல்லை, புதுசாக வந்திருக்க ஒரு 8 சீட் கோடை பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து புதுசாக ப்ளக்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அந்த ஆப்ஷன் வச்சு தான் நம்ம இந்த சீட் கோட்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் தான். சரி, ஒன்றுன்னு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம KGF ராக்கியோட பைக் வந்துருச்சு. இந்த ஒரு பைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ஒன்று சீட் கோடு. இது வந்து லிங்க் மூலமா வர வைக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமை உருவாக்குனவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அது எப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சீட் கோட் போட்டு பார்க்கலாம். அடுத்த சீட் கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 போட்டால் நம்மளுக்கு ஒரு கார் வரும்னாங்க. சரி, அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்போகினி காருங்க. இது வந்து புது மாடல் கார் போல், ஸோ வேற லெவலாகவே இருக்குது. இதோட வீல்லாம் பார்த்தீங்கன்னா மாசாகவே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வீல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த ஒரு மாதிரி ஒரு காரை நான் கேமுக்குள்ளே பார்த்ததே இல்லை. இது டிஃப்ரெண்ட்டாக விட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு கார் வந்து நம்பர் 2 சீட் போட்டாலே போதும். ஸோ அது வந்து சீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று பண்ணணும், ப்ளக்இன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அது நான் எப்படி அப்படிங்கிறத கடைசியில் கேமுக்கு கடைசி வீடியோ சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காரை என்ட்ரு ஆகி ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, வேறு லெவலாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பார்த்தீங்கன்னா பாதி வியூ வந்து இந்த மறைச்சிருச்சு சைடில். ஸோ இன்னும் கொஞ்சம் மாசாக விட்டுருக்கலாம். சரி, ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த ஆங்கிளில் ஓட்டி பார்க்கலாம். ஸோ கேமராவை மாற்றி இந்த ஆங்கிளில் ஓட்டினீங்கன்னா கார் வேறு லெவலாக ஸ்பீடாக போகும். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த சீட் கோடு என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த சீட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 போட்டு பார்க்கலாம் என்ன வருது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 வந்து அனிமலுக்கான சீட் கோடு. இந்த ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனிமல் வரும்னு தெரியல, ஏகப்பட்ட அனிமலை வந்து கேமுக்குள்ளே விட்டு வச்சுருக்காங்க. அடுத்த யாராவன் எனக்கு மேலே ஓடி போயிட்டுருக்கான், குடு குடுன்னு ஓடுறானே, டேடே தம்பி என்னடா வால்லாம் இருக்குது, இங்கே மூஞ்ச பார்த்தாலும் யாருன்னு தெரியும். சரி, கொஞ்சம் திரும்படா, கொரிலாவாக இருப்பானோ. அப்படின்னா யாராவன் இவ்வளோ பயங்கரமாக இருக்கான், இவனை பார்த்தா சுட்டி டிவியில் அந்த ஜாக்கி ஜனில் வர சிண்டு மாதிரியே இருக்காங்க, இவனோட பல்லை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ உருவத்தை பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பொசிஷன் அடிச்சு போட்டான், இன்ஃபினிட்டி எழுத்து போடாதனால நம்ம கதையை முடிச்சுட்டாவன், இவனை சும்மா விடக்கூடாது. மறுபடியும் இவனை சீட்டு போட்டு நான் இவனை போட்டு தள்ளியாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் சிண்டுவை கூப்பிட போகிறேன். ஓகே, வாடா டே, மூணாம் நம்பர் போட்டுறேன், வாடா இப்போ வந்து அடித்து போடுறான், இங்கே இங்கே இருக்கேன்டா டே, திரும்படா டே, அடே கோரிலா, அடே இங்கே பாடுறா, பார்க்க மாட்டாங்க காய்ச்சி, இவன் நம்ம சுட்டு வர வைப்போம் பாருங்களேன், வாடா வாடா, இவன் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். எறாது ஒருவேளை ஒரு லான்ச்சர் தான் போட்டேன், பயப்பட பார்த்தீங்கன்னா அங்கேயே மாட்டிக்கிட்டான். இறாடே சிண்டு, உன் பல்லெல்லாம் எடுக்கிறேன்டா நான் வந்து இன்றைக்கி, இங்கே பாருங்களேன், இவனோட பல்லை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இவனை எதுக்கா சிண்டு அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இவன் பல்லை பார்த்தா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவன் பார்த்தீங்கன்னா கொரிலான்னு சொல்லுவாங்க போல், காங்கு மாதிரியே இருக்காங்க. சரி, ஓகே, இவன் என்ன விலங்குன்னே தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இவன் சிண்டு மாதிரி தெரிகிறான், என்னடா சிண்டுவெல்லாம் கேமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. சரி, ஓகே, இப்போ வந்து அடுத்த சீட் கோடு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 4 அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. அடுத்த யாருங்க இவன், இவன் நான் பாம்பும் பாதி மனுஷன் மாதிரி ஏதோ நடந்து போயிட்டுருக்கான். டேய், பாம்பு கையில் ஏதோ வச்சுருக்காங்க இவங்கிட்ட, வேணாம் சும்மா இருப்போம், நல்லா போசுக்குன்னு அடித்து போடுவான். சரி, சும்மா சுட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. ஏய், இங்கே வர்றா தம்பி, அட்டே என்னோட வெட்ட வரா, நம்ம இன்ஃபினிட் ஹெல்த்து போட்டிருக்கோம், என்னோடய ஹெல்த்து குறையுது, இன்ஃபினிட் ஹெல்த்து போட்டிருந்தாலும் சரி இவனை போட்டு தள்ளிடுவான் ஆன்சரை வச்சு, இல்லைனா நம்மளே முடிச்சிருவான் போல். டெட்டே தம்பி இருப்பா, இங்கே அவ்வளோதாங்க, ஒரே புல்லட் தான் பார்த்தீங்கன்னா, பய புள்ளையும் சுருண்டுட்டான். ஏடே கையில் இருக்க கோடாரி எடுக்க முடியுதான்னு பார்த்தா எடுக்க முடியல, இவன் மேலே ஏறி சவாரி போகலான்னு பார்த்தா அதுவும் முடியலை, என்னென்னா அது. ஓகே, இப்போ நம்ம அடுத்த சீட் கோடு என்னென்னு பார்க்கலாம். அடுத்த சீட் கோட் 5 அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். அட்டே யாருங்க இவன், சரி இவன் மேலே ஏறி ரைடு போக முடியுதான்னு பார்ப்போம். அடு டே தம்பி இருப்பா, ஈகிள் மான்ஸ்டர் அவன் பேர், டே கொஞ்சம் நானும் ஏறிக்கிறேன்டா, டே அதெல்லாம் ஏற முடியாதுங்கிறான். சரி, இவனும் நம்ம அடிச்சு வேணாம், அடித்தா நம்மளை ஒரே கொத்தில் கதையை முடிச்சிருவான் அவன். சரி, இப்போ நம்ம அடுத்த சீட் கோட் போட்டு பார்க்கலாம். 6 அப்படின்னு போட்டு அடுட்டு எலிஃபேண்ட் வருதுங்க. இது ஒரு யானை பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது. சரி, ஓகே, இது ஒரு சீட் கோட் பார்த்தீங்கன்னா 6 நம்பர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு வந்து கேமுக்குள்ளே இந்த ஒரு யானை வந்துடும். ஸோ இது மேலே ஏறி ரைடு போகலாமா அப்படின்னு பார்த்தா அந்த என்ட்ரு ஆப்ஷன் காட்டலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து நம்ம கார் மேலே ஏறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்ம காருக்கு ஒன்றும் ஆகலை. டேய் யானை என்னடா என் காரை என்னடா பண்ணி வச்சுருக்கா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யானையை காணோங்க. ஓகே, நம்மளோட வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கான் போல், நம்ம தான் வளர்க்குறோம் அதை. சரி, அதனால் என்னடா செவுத்துக்குள்ளே பூந்து போகிறாடே, வாசல் வழியாக போடா, எப்படா செவுத்துக்குள்ளே புந்து போனால். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து 7 நம்பரை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. ஓகே, 7 நம்பர் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேன் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வேன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது எல்லோரும் பயப்படுவாங்க, இந்த வேனை பார்த்தாலே அச்சோ அவரா ரொம்ப பயங்கரமான ஆளாக ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வேன் பார்த்தீங்கன்னா வெளியே போய் கேட்டு பாருங்கள், இந்த ஒரு வேனை பார்த்தாலே எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க, ஏன்னா அது வந்து ஒரு பயங்கரமான வேனுங்க. ஸோ ஓகே, இந்த ஒரு வேன் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்திருக்கு, சூப்பராகவே இருக்குது. இதை வந்து நம்ம வேணாம், நம்ம வேறு வேணை ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு வந்து கார் தான் மாசாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபைனல் சீட் கோடு. இது வந்து 8 நம்பர் அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு 8 வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கார் வந்துருக்கு.
ஸோ இந்த ஒரு காரும் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம லம்போகினி கார் மாதிரி வராது. இந்த ஒரு காரை வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம். என்னடா இடித்ததுக்கே கீழே விழுந்துட்டான் மொட்டத்தலையே, அட்டே பார்த்தீங்கன்னா ரத்தம் வேறு போயிட்டுருக்கு. இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கார்லாம் பார்த்துட்டு நம்ம கிட்டே வந்து நின்று வளைஞ்சிட்ருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம ஏற்ற வேணாம் கார்லலாம் பார்த்தியா. நம்மளோட காரை பார்த்தோன்னே இந்த பொண்ணு நம்மளே சுற்றி சுற்றி வருதுங்க. அங்கே பாருங்களேன், இந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு நவரவே மாட்டேங்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம காரை எடுத்துகிட்டு போய் அடித்து தூக்கிடலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து அந்த காருக்கான சீட் கோட்லாம் எப்படி அந்த ப்ளக்இன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரே லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பொண்ணை நம்ம வந்து காரில் கூட்டிகிட்டு போகலாம், பைக் எடுத்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கேஜிஎஃப் பைக் எடுத்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, இப்போ நம்ம கேஜிஎஃப் பைக் எடுத்து இந்த கேர்ள் அப்படியே நம்ம வந்து பன்னி மேக்னெட் அப்படின்னு சீட் கோடு போட்டால் போதும். அதெல்லாம் வந்து இந்த கேமுக்குள்ளே விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னி மேக்னெட் அந்த சீட் கோடு மட்டும் இந்த கேமுக்குள்ளே வந்துச்சுன்னா வேறு எல்லாம் இருக்கும். இந்த அம்மா ஏறுமா அப்படியே ஏறாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட் கோடு வந்து இந்த கேமில் ஒர்க் ஆகாது. ஸோ எப்படியாவது அந்த சீட் கோடை அந்த ரோஹித் பாய் கிட்டே கேளுங்கப்பா, அப்போ தான் இந்த ஒரு கேம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் அந்த சீட் கோடுக்கான இந்த ஒரு ஆப் வந்து லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை வந்து டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு நீங்கள் செலக்ட் அப்படின்னு கொடுத்து கேமுக்குள்ளே போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் கொடுத்துட்டேன். உங்களுக்கு இருக்கிற அனிமல் எல்லாத்தையும் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் கொடுத்து இந்த மாதிரி வெளியே வந்து கேமுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. செலக்ட் மட்டும் கொடுத்தா போதும். செலக்ட் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளோட கேமுக்குள்ளே வந்துக்கோங்க. கேமுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும், இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் நெட்டை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த ஒரு இது ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் லோடட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ஆப் வந்து மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பை காய்ஸ்.